முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே அவருக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். எல்லா பிரச்சனைகளும் எனக்கு மட்டும்தான் நடக்குது, வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, எப்போ பாரு ரொம்ப சோகமாக தான் இருக்கேன், எல்லாமே எனக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை ரொம்ப திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தார். எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அவருமே தினமுமே எழுவார், அவர் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்படுவார். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அதிகமாக வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு ஒன்று அந்த மரத்தோட கிளையில் வந்து உட்காருது. அந்த கழுகோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு இறையை வந்து பிடிச்சு வச்சுருக்கு. அந்த இறையை வந்து உட்காந்து அது ரொம்ப அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த கழுகோட வாழ்க்கை எவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த கழுகு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப சுதந்திரமாக பறந்துக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் அது தேவைங்கிற சாப்பாட்டை வந்து எடுத்துக்குது. அந்த கழுகுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அதாவது அந்த கழுகு வந்து குடும்பத்தை நினச்சி கவலைப்பட தேவையில்லை, வாழ்க்கையில் வந்து அடுத்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலை இல்லை, சொந்த பந்தங்களை வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற கவலை இல்லை, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை இல்லை, தங்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அந்த கழுகு ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஆரம்பித்தார். அப்புறம் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளே நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு வந்து அந்த கழுகோட வாழ்க்கையை கொடு, அந்த கழுகு மாதிரி நானும் ரொம்ப சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தார். அப்படியே ஒரு 4-5 முறை ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே இருந்தார். பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் ஒளி மாதிரி ஏற்பட்டுச்சு. அந்த ஒளியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் வந்து அவர் கேட்டுச்சு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, நீ ஆசைப்படுற மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அசரீரி ஒளி மட்டும் கேட்குது. அது கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் வந்து கழுகாக மாறிடுறாரு. அவர் நினச்ச மாதிரியே ஒரு கழுகாக மாறிடுறாரு. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போ மனித வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தூரம் பறந்துக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பறக்கிறாரு. பறந்து பறந்து ரொம்ப டயர்டாயிட்டார். இப்போ என்னென்னா அவருக்குன்னு ஒரு வீடு தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் பக்கத்துலேயே ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் மரத்தோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடு ஒன்று கட்டுறாரு. கூடு கட்டிக்கிட்டு அந்த கூட்டில் போய் ரொம்ப அமைதியாக அந்த நைட்டை வந்து ரொம்ப மன நிம்மதியோடு ரொம்ப அமைதியாக அந்த நைட்டில் வந்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எழுறாரு. எழுந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு, இப்போ வந்து இந்த நாள் ஃபுல்லாக வந்து நான் ரொம்ப ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னை வந்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்க போகிறது கிடையாது, நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு அவர் சாப்பாடு தேடுறதுக்காக கிளம்பி போகிறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு இறை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே எந்த ஒரு சாப்பாட்டுமே கிடைக்கல. அவரும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. மதியம் ஆகிடுச்சு, அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இரவு நேரமே வந்துருச்சு, ஆனால் அவருக்கு வந்து எந்த ஒரு இறையுமே கிடைக்கல. ரொம்ப பசியாக இருக்குது, அவருக்கு ரொம்ப சோர்வாகவும் ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த கூட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் ரொம்ப வயசான ஒரு பறவை ஒன்று உட்காந்துட்டுருக்கு. உடனே வேகமாக போய் அந்த பறவையை பிடிச்சி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு, சரி இன்றைக்கு பொழுதில் இந்த ஒரு பறவை தான் கிடச்சிச்சு, ரொம்ப வயதான நோய்வாய்ப்பட்ட பறவை, சரி பரவாயில்ல இன்றைக்கு வந்து இதுதான் கிடச்சிருக்கு, நாளைக்கு வந்து ரொம்ப நல்ல இறையாக பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த நைட்டில் வந்து அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் தூங்குறாரு. இப்போ தூங்கி எழுந்து திரும்ப அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வந்து இறை தேடி போகிறாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இறையுமே கிடைக்கல. மறுபடியும் தேடி தேடி அலைஞ்சு பார்க்குறாரு, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் எந்த ஒரு சாப்பாடுமே கிடைக்கல. மறுபடியும் வெறும் வயத்தோட அந்த நைட்டில் வந்து அவரோட கூட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அவர் கூட்டிலேருந்து சுற்றி எட்டி பார்க்குறாரு, மறுபடியும் ஏதாவது ஒரு வயதான பறவையோ இல்லை ஏதாவது ரொம்ப நோய்வாய்ப்பட்ட பறவையோ ஏதோ அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் எவ்வளோ தேடி பார்த்தாலுமே அங்கே அந்த மாதிரி பறவைகள் எதுவுமே இல்லை. அந்த ஒரு நைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியோடு தான் அந்த நாள் போகுது. இப்போ அவரே வந்து அவர் மனசுக்குள்ளாரே பேசிக்கிறாரு, அதாவது இப்போது ஒரு நாள் தானே பசியோடு இருக்கோம், அடுத்த நாள் வந்து ரொம்ப அருமையான ஒரு இறையை பிடிச்சி சாப்பிடுவோம், இந்த ரெண்டு நாளுக்கு சேர்த்து ஒரே நாள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளாரே பேசி அவரே தேத்திக்கிறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையிலையுமே போய் தேடுறாரு, எங்கே தேடியுமே இறை எதுவுமே கிடைக்கல, ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாரு.
மறுபடியும் வந்து அந்த கூட்டிலே வந்து உட்காந்துடுறாரு. சரி பரவாயில்ல, ரெண்டு நாள் தானே, அடுத்த நாள் எப்படியோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த கூட்டில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது. மழை மட்டும் இல்லை, ரொம்ப அதிகமாக காற்று அடிக்குது, ரொம்ப புயல் காற்று அடிக்குது. அந்த புயல் காற்றுல பார்த்தீங்கன்னா இவர் கட்டின அந்த கூடு வந்து மொத்தமாக அப்படியே கலண்டு கீழே விழுந்துருது. இந்த விழுந்த வேகத்தில் இந்த கழுகா இருக்காருல இவரோட காலில் அடிபட்டுருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மரத்தடியில் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு மழை நிற்கிற வரைக்கும். இப்போ மழை நின்றுச்சு, ஆனால் இவரோட காலில் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. கழுகுகளுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி அவருடைய மூக்கு பகுதியும் அவரோட கால் பகுதியும் தான். ஏன்னா காலில் தான் வந்து பெரிய பெரிய கூர்மையான நகங்கள்லாம் இருக்கும். அந்த நகங்களை பயன்படுத்தி தான் அந்த கழுகுகள் வந்து இறைய பிடிக்கும். இப்போ இவரோட காலிலே அடிபட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இந்த அடிப்பட்ட காலை வச்சுக்கிட்டு தான் அடுத்த நாள் வந்து இறை தேடுறாரு. இப்போ என்னென்னா கண் முன்னாடி இறை இருந்தாலுமே அந்த இறையை வந்து இவரோட பிடிக்க முடியல. இப்போ ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ தேடி பார்த்தாலுமே ஒரு மூணு நாள் பட்டினியாக தான் இருக்காரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ அவருக்கு அடி வேற பட்டுருச்சு. இப்போது இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு அந்த கழுகு, அதாவது அவர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காண்ட்ருக்காரு. அந்த கழுகு உட்காண்ட்ருக்கிட்ட பார்த்த உடனே நிறைய காகங்கள்லாம் வந்து அதை கொத்த ஆரம்பிக்குது. இவரால் வந்து ரொம்ப தூரம் பறக்கவும் முடியல, அதுங்கிட்ட தப்பிச்சு ஓடவும் முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காகங்கள்லாம் வந்து கழுகுகளை கொத்த வரும்போது கழுகுகள் வந்து ரொம்ப உயரம் பறக்கும், அதை மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்கும்போது காகங்களால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது, காகங்கள் வந்து விட்டுட்டு அப்படி திரும்ப போயிருங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாம இருக்காரு, அதனால் அந்தளவுக்கு வந்து இவருக்கு தெம்பு இல்லை. இவ்வளோ ட்ரை பண்ணி அங்கங்கே தாவி தாவி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காகங்கள் வந்து இவரை துரத்திக்கிட்டே வருது. கழுகாக இருக்கிறது இவருக்கு இப்போ தான் புரியுது, எவ்வளோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம். இப்போ வேகமாக பறந்து ஒரு மருத்துவமனை ஒன்று இருக்குது. மருத்துவமனை பில்டிங்க்கு மேலே போய் உட்காறாரு. அங்கே உட்காந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா மனிதர்களெல்லாம் உள்ளே போகவும் வரவுமா இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. பேசாமல் நான் மனிதராகவே இருந்திருக்கலாம் போலையே, மனிதனாக இருந்திருந்தனா இப்போ ஏதாவது அடிபட்டும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன், ஏதாவது மருந்து கொடுத்துருப்பாங்க, நான் சரியாக இருப்பேன், நான் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வேறு யார்கிட்ட கடையிலையாவது போய் நான் ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இப்போ நான் கழுகாக இருக்கும்போது என்னால் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியலை, என்னுடைய காயத்தை கூட மருந்து போட்டுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. அப்படி அவர் வருந்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறாரு. அவருடைய வாழ்க்கை அதோட முடியுது. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருமே அவங்க உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அதனால் அவங்க எந்த வகையில் உருவாக்கப்பட்டாங்களோ, அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த வகையில் உருவாக்கப்பட்டாங்களோ அந்த வகையிலேயே அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே செய்யாமல், இல்லை செஞ்ச தவறுக்கு அதை நினச்சி வருத்தப்படாமல் அவங்க வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா எல்லா உயிர்களுமே உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீங்கள் இருக்கிறது எப்படி இருக்கீங்களோ அதை முதல்ல ஏற்றுங்க. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்துவம் வாய்ந்தவர் தான். உங்களோட தனித்துவத்தை இழந்துடாதீங்க. மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஆசைப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற வாழ்க்கையே ரொம்ப சிறந்த வாழ்க்கை தான். நீங்கள் இருக்கிற உருவமே ரொம்ப சிறந்த உருவம் தான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற வாழ்க்கையை இந்த நிகழ்காலத்தில் எவ்வளோ அருமையாக வாழ முடியுமோ அந்தளவுக்கு அருமையாக வாழுங்க. இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக வாழ பழகுங்க. வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.